உத்தரப்பிரதேச ஆளுநர் ராஜ்பால் திருமதி ஆனந்திபேன் பட்டேல் அவர்களே முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே ஸ்ரீமான் யோகி ஆதித்யநாத் ஜி மத்திய அமைச்சரவையில் எனது சகாத் யோகி ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே கிரண் ரிஜிஜு அவர்களே கிஷன் ரெட்டி அவர்களே ஜென்ரல் வி கே சிங் அவர்களே அர்ஜுன் ராம் மேகுவால் அவர்களே ஸ்ரீபத் நாயக் அவர்களே மீனாட்சி லேக்கி அவர்களே உத்தரப்பிரதேச அரசின் அமைச்சர் நந்த கோபால் நந்திஜி அவர்களே நாடாளுமன்றத்தில் என் சகாவான துபே அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த் மணி திரிபாதி அவர்களே பல்வேறு நாடுகளின் பிற பொது பிரதிநிதிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் சகோதர சகோதரிகளே உள்ள பௌத்த சமுதாயத்திற்கு மரியாதை நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் மையமாக இந்தியாவின் சர்வதேச விமான நிலையத்தின் இந்த அமைப்பு இந்த வசதி ஒரு வகையில் அவர்களது மரியாதைக்கு ஒரு புதுப்பாஞ்சலி புத்தர் ஞானம் பெற்றதிலிருந்து மகா பரி அடைந்தது வரையிலான ஒட்டுமொத்த பயணத்தையும் நேரிலே சாட்சியாக கண்ட இந்த பகுதியானது நேரடியாக உலகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது இன்று முதன் முதலாக ஸ்ரீலங்கன் ஏர்லை விமானம் தரையை தொட்டது இந்த புனிதமான பவித்திரமான பூமிக்கு அஞ்சலி செலுத்தியது போலாகும் இந்த இந்த விமானம் வாயிலாக இலங்கையிலிருந்து வந்திருக்கும் மதிப்பிற்குரிய மகாசங் அவர்களையும் பிற முக்கியர்களையும் குஷி நகர் மகர் வரவேற்பதில் மிகுந்த பெருமிதம் பெருமை கொள்ளுகின்றது இன்று ஒரு தற்செயல் நிகழ்வாக மகர்ஷி வால்மீகியின் பிறந்த நாளும் கடைபிடிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது பகவான் மகர்ஷி வால்மீகிஜியின் உத்வேகத்தால் இன்று அனைவரையும் ஒன்றிணைத்து அனைவரின் முயற்சியோடு நாடு அனைவரையும் மேம்படுத்தி வருகிறது நண்பர்களே குஷிநகரின் நகரின் இந்த சர்வதேச விமான நிலையம் பல ஆண்டு கால நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் விளைவாகும் பலனாகும் இந்த என் மகிழ்ச்சி இரண்டு பங்காகி இருக்கின்றது ஆன்மீக பயணத்தை தேடுபவனாக மனதிலே ஒரு திருப்தி ஒரு நிறைவு உணர்வு பூர்வாஞ்சல் பிராந்தியத்தின் பிரதிநிதியாக இது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் காலகட்டம் ஒரு நேரம் ஹூஷி மக்களுக்கும் உத்தரப்பிரதேச மக்களுக்கும் பூர்வாஞ்சல் கிழக்கு இந்தியாவின் மக்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள புத்த பகவான் சீடர்களுக்கும் இந்த ஹுஷி நகர் சர்வதேச விமான நிலையம் அமைந்ததற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே புத்த பகவானோடு தொடர்புடைய இடங்களை மேம்படுத்துவதிலே சிறந்த பயண தொடர்பு இணைப்புகளை ஏற்படுத்துவதிலே பக்தர்களுக்கான வசதிகளை உருவாக்கித் தருவதிலே இந்தியா இன்று சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது உத்தரப்பிரதேச அரசு மற்றும் மத்திய அரசின் முதன்மைகளில் ஒன்று ஹுஷி நகரின் வளர்ச்சி புத்தபிரான் பிறந்த இடமான லும்பினி இங்கிருந்து வெகு தொலைவில் இல்லை ஜோதிராதித்யா அவர்கள் இப்போது அதை பற்றி விரிவாக விரித்துரைத்தார் ஆனால் நான் அதை மீண்டும் கூற விரும்புகிறேன் இதனால் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இந்த பகுதி எப்படி மையப்புள்ளியாக இருக்கிறது என்பதை நம்மால் எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கபில வஸ்துவும் அருகிலே இருக்கிறது புத்தர் முதல் பிரசங்கத்தை வழங்கிய இடமான சாரநாத்தும் இங்கே நூறு இருநூறு கிலோமீட்டர் சுற்றளவிலே அமைந்திருக்கிறது புத்த பகவான் ஞானம் பெற்ற இடமான போது கயாவும் சில மணி நேரங்கள் பயண தூரத்திலே தான் இருக்கின்றது இத்தகைய சூழ்நிலையிலே இந்த பகுதி இந்தியாவின் பௌத்த சீடர்களுக்கு மட்டுமல்ல இலங்கை தாய்லாந்து சிங்கப்பூர் லாவோஸ் கம்போடியா ஜப்பான் கொரியா போன்ற பல நாடுகளின் குடிமக்களுக்கும் மிகுந்த மரியாதை மற்றும் ஈர்க்கக்கூடிய கவர் மையமாக மாறப்போகிறது சகோதர சகோதரிகளே குஷி நகர் சர்வதேச விமான நிலையம் விமான இணைப்புக்கான ஒரு இடமாக மட்டுமல்லாமல் இதனுடைய கட்டுமானத்தின் காரணமாக விவசாயிகள் கால்நடை வளர்ப்பாளர்கள் கடைக்காரர்கள் தொழிலாளர்கள் தொழில் முனைவோர் என அனைவராலும் நேரடியாக பயனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது இதன் மூலம் வணிகம் மற்றும் வணிகத்தின் முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பு இங்கே உருவாக்கம் பெறும் இங்குள்ள சுற்றுலா பயண டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ஹோட்டல் உணவகம் போன்ற சிறு வணிகர்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கும் இது இந்த பகுதி இளைஞர்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அளிக்கும் சகோதர சகோதரிகளே சுற்றுலா மத நம்பிக்கைக்காக அல்லது கேளிக்கைக்காக எதற்காக இருந்தாலும் நவீன உள்கட்டமைப்பு இதற்கு மிகவும் முக்கியமானது இது உள்கட்டமைப்பிற்கான முன் நிபந்தனை என்னவென்றால் ரயில் சாலை விமான பாதைகள் நீர்வழிகள் அமைய வேண்டும் இதனோடு கூட ஹோட்டல்கள் மருத்துவமனை மற்றும் இணைய மொபைல் இணைப்புகள் அமைந்திருக்க வேண்டும் சுகாதார அமைப்பு கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைய வேண்டும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒரு சுத்தமான சூழலை உறுதி செய்கிறது இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன சுற்றுலாவை அதிகரிக்க இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டியது அவசியம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியா இந்த அணுகுமுறையுடன் முன்னேறிச் செல்லுகிறது இப்போது சுற்றுலாத் துறையிலும் ஒரு புதிய அம்சம் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் தடுப்பூசியின் விரைவான முன்னேற்றம் உலகிற்கே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு சுற்றுலா பயணியாக இந்தியாவுக்கு சென்றால் அல்லது எந்த வேலைக்காக இந்தியாவுக்கு சென்றாலும் இந்தியா பரவலான வகையிலே தடுப்பூசி போடப்பட்ட நாடாக இருக்கிறது என்ற வகையில் எனவே தடுப்பூசி போடப்பட்ட இந்த நாடு உலகின் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஏற்பாடு இது அவர்களுடைய சுற்றுலாவுக்கு ஒரு காரணியாக அமையலாம் மேலும் கடந்த காலங்களில் நாட்டின் மக்களுக்கு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு விமான வழி பயண வசதியை நினைத்துக்கூட பார்க்காத மக்களுக்கு விமான இணைப்பை கொண்டு வருவதற்கு கொண்டு சேர்ப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்குடன் தொடங்கப்பட்ட உடான் திட்டம் நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்கின்றது உடான் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டுகளில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய வழித்தடங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலே முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தொடங்கப்பட்டாகிவிட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் அல்லது முன்பு சேவையில் இல்லாத விமான நிலையங்கள் செயல்படத் தொடங்கின வர இருக்கின்ற மூன்று நான்கு ஆண்டுகளிலே நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் ஹெலிபோர்ட்டுகள் மற்றும் கடல் விமானங்கள் சேவை அளிக்கும் வாட்டர் ரூம்களின் வலையமைப்பை வலை பின்னலை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த அதிகரித்து வரும் வசதிகளுக்கு இடையிலே இப்போது இந்தியாவின் சாமானிய மனிதர்கள் கூட விமான நிலையங்களிலே அதிகம் காணப்படுகிறார்கள் என்பதற்கு நீங்களும் நானுமே சாட்சிகள் நடுத்தர வர்க்கத்தின் அதிகமான மக்கள் இப்போது விமான சேவையை பயன்படுத்தி வருகின்றார்கள் உடான் திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தில் இணைப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எட்டு விமான நிலையங்களில் இருந்து விமானங்கள் தொடங்கப்பட்டாகிவிட்டன லக்னோ வாரணாசி மற்றும் ஹுஷி நகருக்கு பிறகு ஜெவார் சர்வதேச விமான நிலையத்தில் வேலைகள் மிக விரைவாக நடந்தேறி வருகின்றன இது தவிர அயோத்தி அலிகட் ஆசம்கட் சித்ரகூட் மொராதாபாத் மற்றும் ஷ்ரவஸ்தி ஆகிய இடங்களில் புதிய விமான நிலையங்களில் பணிகள் நடந்தேறி வருகின்றன அதாவது ஒரு வகையிலே உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் விமானம் வாயிலாக இணைப்பு மிக விரைவில் மிகவும் வலுவானவையாக மாறும் அடுத்த சில வாரங்களில் ஸ்பைஸ் ஜெட் டெல்லி மற்றும் ஹுஷி நகருக்கு இடையே நேரடி விமான சேவையை தொடங்குகிறது என்றும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது மேலும் ஜோதிராதித்யா அவர்கள் வேறு சில இடங்களையும் அளித்திருக்கிறார் இது உள்நாட்டு பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு நிறைய வசதிகளை கொண்டு வருகின்றது சமீபத்தில் ஏர் இந்தியா தொடர்பான ஒரு பெரிய நடவடிக்கையை நாடு மேற்கொண்டிருக்கிறது இதனால் நாட்டின் விமானத்துறை தொழில் ரீதியாக இயங்க வேண்டும் வசதி மற்றும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் இந்த நடவடிக்கை இந்தியாவின் விமான போக்குவரத்து துறைக்கு புதிய ஆற்றலை கொடுக்கும் சிவில் பயன்பாட்டிற்கு பாதுகாப்பு துறையின் வான்வெளியை திறப்பது போன்ற ஒரு பெரிய சீர்திருத்தம் பற்றி திட்டமுள்ளது இந்த முடிவின் வாயிலாக பல விமான வழித்தடங்களில் விமான பயண தூரம் குறைக்கப்பட்டது நேரம் குறைக்கப்பட்டது இந்தியாவின் இளைஞர்கள் இங்கு சிறந்த பயிற்சி பெற நாட்டின் ஐந்து விமான நிலையங்களில் எட்டு புதிய பறக்கும் கல்விக்கூடங்களை அமைக்கும் செயல்முறையும் தொடங்கப்பட்டுள்ளது பயிற்சிக்கு விமான நிலையங்களை பயன்படுத்துவது தொடர்பான விதிமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவின் சமீபத்திய ட்ரோன் கொள்கை நாட்டின் போக்கையே மாற்றி அமைத்திருக்கிறது விவசாயத்திலிருந்து ஆரோக்கியம் பேரிடர் மேலாண்மை முதல் பாதுகாப்பு வரை மாறப்போகின்றது ட்ரோன்களை தயாரிப்பது முதல் ட்ரோன் பறப்பது தொடர்பான பயிற்சி பெற்ற மனித வளத்தை உருவாக்குவது வரை இப்போது இந்தியாவில் ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பு உருவாக்கப்பட்டு வருகின்றது இந்த அனைத்து திட்டங்களும் அனைத்து கொள்கைகளும் வேகமாக முன்னேற்றம் காண எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது இதற்காக அண்மையில் பிரதமர் கதி சக்தி திட்டம் மற்றும் தேசிய மாஸ்டர் பிளானும் தொடங்கி வைக்கப்பட்டது இது நிர்வாகத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் சாலை ரயில் விமானம் ஆகிய துறைகள் ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்கொன்று ஆதரவளிக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனால் இந்த துறைகள் ஒன்றுக்கொன்று தமது திறனை அதிகரிக்க உதவும் என்பதும் உறுதி செய்யப்படும் இந்தியாவில் நடைபெற்று வரும் இந்த தொடர் சீர்திருத்தங்களின் விளைவாக ஆயிரம் புதிய விமானங்கள் இந்திய சிவில் ஏவியேஷன் துறையில் சேர்க்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவ காலத்தில் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை நாட்டின் முன்னேற்றம் மற்றும் தேசத்தின் முன்னேற்றத்தின் அடையாளமாக உத்தரப்பிரதேசத்தின் ஆற்றல் அதில் இணைக்க இந்த விருப்பத்துடன் நான் உங்கள் அனைவருக்கும் உலகெங்கிலும் உள்ள பௌத்த துறவிகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் பல திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக இங்கிருந்து உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தை நான் என்னுடன் கொண்டு செல்லுகிறேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள்